சட்டப்பேரவையில் ஜீரோ அவரில் இந்தியாவில் நடக்கின்ற அசாதாரண சூழல் 23ஆம் தேதி நடந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். என்ன நடந்தது? 2019ஆம் ஆண்டு நடந்த பரப்புரையில் பாராளுமன்ற தேர்தலிலே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிராவ் மோடியும் லலித் மோடியும் மெக்கல் சோக்சியும் நாட்டுடைய பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். 2019ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்படுகிற சூரத் நீதிமன்றத்தில் உடனே நீதிபதிகள் வழக்கை நடத்த வாருங்கள் என்று சொன்னவுடன் வழக்கை நடத்த தயாராக இல்லை என்று குஜராத் நீதிமன்றத்தில் தடையாணை வழங்குகிறார் குஷவ் மோடி என்பவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். பிறகு அதானியை பற்றி எங்கள் தலைவர் பாராளுமன்றத்தில் பேசியவுடன் அந்த தடையாணையை திரும்ப பெற்று வழக்கை மீண்டும் நடத்துகிறார். 24 நாட்களில் வழக்கை நடத்தி 24 மணி நேரத்தில் பாராளுமன்ற பேரவை தலைவர், பாராளுமன்ற செயலகம், பாராளுமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் எங்கள் தலைவரை. இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றி இருக்கிறார் மோடியும் பாஜக அரசும். இதை வன்மையாக பேரவையில் நாங்கள் கண்டித்து பேசினோம். பேரவை தலைவர் அவர்கள், பாஜக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அவை குறிப்பில் இருந்து எடுக்கிறேன் என்று சொன்னார். எதை எடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. நாங்கள் பேரவை தலைவரை சந்தித்து பேசினேன், எடுக்கிறேன் என்று சொன்னீர்கள். நான் தான் அந்த கேள்வியை எழுப்பினேன். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இடையில் புகுந்து ஏதோ பேச வந்தார். இரண்டு பேரையும் நீக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார். காரணம், பாராளுமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது பாராளுமன்றத்தின் தீர்ப்பு, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு என்று சொல்லுகிறார். எங்களுடைய குறையை, ஜனநாயக படுகொலையை நாங்கள் பதிவு செய்ய விரும்பும் போது பேரவைத் தலைவர் எடுத்தது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு பத்திரிகையாளரிடம் இதை நாட்டு மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலையை ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும். ஹிட்லர் ஆட்சி, முசோலினி ஆட்சி என்று பார்த்திருக்கிறோம். அதையே மீறி ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மோடியை, பாஜகவை கண்டித்து இன்று நாங்கள் போராட்டத்தில், அறப்போராட்டத்தில் கருப்பு உடை அணிந்து வந்தோம். இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம், உள்ளிருப்பு போராட்டத்தை செய்ய இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஜனநாயக விரோத சக்திகளுக்கு யாரும் துணை போகக்கூடாது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலையை கண்டிக்க வேண்டும். இன்று எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு வந்திருக்கிறது. நாளை சட்டப்பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நிலை ஏற்படலாம். ஆகவே இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். பேரவைத் தலைவர் அகற்றியது வருத்தத்துக்குரிய செயல். இது எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை. எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த வெளிநடப்பு செய்துவிட்டு பத்திரிகையாளர் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி.